بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا ولا الله سبحانه وتعالى وي போற்றி புகழ்ந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த அருமை தூதர் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உறவினர்கள் தோழர்கள் தாபியங்கள் தாபியங்கள் இது காலவரை அந்த உத்தம நபியின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டுமென வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக பிரார்த்தித்து இந்த இஜ்திமாவிலே இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதனை எமக்கு மார்க்கமாக சொன்னார்களோ அந்த தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து தெளிவு பெற வேண்டுமென்ற உயரிய நோக்கத்தில் நாம் எல்லோரும் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது இந்த ஒன்று கூடலை பொருந்தி நாளை மஹ்ஷரின் அந்த அல்லாஹ் நிழல் கொடுக்கக்கூடிய கூட்டத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் அவனது நிழலிலே ஒன்று கூட வைப்பானாக என பிரார்த்தித்து இன்றைய எனது தலைப்பாக எதில் நாம் ஒன்றுபட வேண்டும். உண்மையில் இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இது எல்லா பிரதேசங்களிலும் அவ்வப்போது
ஞாபகமூட்டப்படக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கின்றது. உண்மையில் இந்த மடுல்போவை கிராமத்தில் எம்மை போன்று இஸ்லாத்தை பற்றி பேசக்கூடிய பல இயக்கங்கள், பல ஆலிம்கள் இருந்தாலும் ஒற்றுமை எதில் பட வேண்டும் என்ற விடயத்தில் அதிகமான எமது ஊர் மக்கள், நாம் இந்த பள்ளிவாசலை இந்த இடத்தில் கட்டியதன் மூலம், இந்த இடத்தில் ஜும்மா தொழுகையை ஆரம்பித்ததன் மூலம், இந்த இடத்தில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழுகையை நடாத்துவதன் மூலம் இந்த மடுல்போவை கிராமத்தை பிரித்த சமுதாயமாக எங்களை பார்க்கின்றார்கள். அன்பார்ந்த தொப்புள்குடி உறவுகளே, வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனது உறவினர்களே, இந்த ஊர் மக்களே, உங்கள் அனைவரிடமும் மிக பணிவன்புடன் நாங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய விடயம், உண்மையில் நாங்கள் பிரிந்து இப்படியான ஒரு இடத்தில் ஒன்று கூடி அல்லாஹ்வையும் ரசூலையும் இஸ்லாம் எமக்கு சொல்லித்தந்த பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்ந்தெடுத்த அந்த சஹாபிய சமுதாயம் எவ்வாறு இஸ்லாத்தை கற்றுக்கொண்டார்களோ அதே வடிவத்தில் கற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் இப்படியான ஒரு பள்ளிவாசலை நாம் இந்த இடத்தில் உருவாக்கி இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகில் எல்லா இஸ்லாமியர்களும் பேசக்கூடிய ஒன்று ஒற்றுமை. உண்மையில் இஸ்லாமும் அந்த ஒற்றுமையை வலியுறுத்துகின்றது. ஒரு இறை விசுவாசி மற்ற இறை விசுவாசிக்கு சகோதரன் என்கின்றது. இந்த சகோதரத்துவ பண்பு எப்பொழுது நீடிக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வும் ரசூலும் எதனை எமக்கு காண்பித்தார்களோ அதன் அடிப்படையில் நாம் வாழும் பொழுது நிச்சயமாக எமக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகில் ஒற்றுமையை பற்றி பேசக்கூடிய உலக நாடுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஐரோப்பிய யூனியனாக இருக்கலாம், அல்லது வளைகுடா நாடுகளாக இருக்கலாம், நேட்டோ நாடுகளாக இருக்கலாம், எந்த நாடுகளாக இருந்தாலும் அந்த நாடுகளுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் இருக்கும். அந்த ஒப்பந்தத்திலிருந்து எந்த நாடு விடுபடுகின்றதோ உடனே அவர்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படும். நாம் பார்க்கின்றோம், சென்ற வருடங்களில் வளைகுடா நாடுகள் எல்லாம் ஏழு நாடுகள் ஒன்றாக இருந்தன. சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்கும் இடையில் அவர்களுக்கு மத்தியில் இருந்த உடன்படிக்கை பிளவுபட்டவுடன் இரண்டு நாடுகளும் தனது தூதுவர்களை வாபஸ் வாங்கிக் கொண்டார்கள். அங்கே ஒற்றுமை சீர்குலைந்து விட்டது. ஆனால் இஸ்லாமிய ஒற்றுமை அவ்வாறல்ல. இஸ்லாமிய ஒற்றுமை ஒரு பிரதேசத்தில் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் வணங்கக்கூடிய ஒரு தனி மனிதனாக இருந்தாலும், அவன் தனிமையில் இருந்தாலும் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவன் வாழ்ந்தான் என்றால் அவனுடன் தான் ஒற்றுமை இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் எமக்கு எதனை சொல்லித் தருகின்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான் யஷுத்து பஅதுஹு பஅதா. இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய சகோதரத்துவத்தை பாருங்கள். இஸ்லாம் எப்படி சொல்லித் தருகின்றது? ஒரு இறை விசுவாசி மற்ற இறை விசுவாசிக்கு மூமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் என்றார்கள். ஒரு கட்டிடம் எங்கும் பொழுது இந்த கட்டிடத்தை நாம் பார்க்கின்றோம், எவ்வளவு அழகாக சீரான அமைப்பில் கற்கள் ஒன்றன் மீது ஒன்று வைத்து கட்டப்பட்டு ஓட்டை ஒடிசல் இல்லாமல் அழகான வடிவத்தில் கட்டியிருக்கின்றார்கள். இதே போன்றுதான் ஒரு மூமின் தனது வாழ்வில் தனது சகோதரனை ஒரு கட்டிடத்தை போல என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், தனது இரண்டு கரங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இரண்டு கைகளையும் இவ்வாறு செய்து இவ்வாறு இறை விசுவாசிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒற்றுமை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு எவ்வாறு சகோதரன் என்று சொன்னால் ஒரு உடம்பை போன்றவர் என்றார்கள். ஒரு உடம்பு என்று சொன்னால், ஒரு மோமினுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு விடுகின்றது. காய்ச்சல் ஏற்பட்டதும் அந்த காய்ச்சலை சகிக்க முடியாமல் கால்கள் வைத்தியரை நோக்கி நகர்கின்றன, வாய் வைத்தியரிடம் போய் பேசுகின்றது, மிகவும் வருத்தம் என்று சொன்னால் கண்கள் கண்ணீரை விடும். இவ்வாறுதான் இறை விசுவாசிகள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றார்கள். இந்த ஒற்றுமை எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவிலே பின்பற்றும் பொழுது எமக்கு மத்தியிலே ஒற்றுமை வரும். இன்று எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய அல் குர்ஆன் வசனம் சூரத்துல் அந்த அல் குர்ஆன் வசனத்தில் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ என்று சொல்லக்கூடிய இந்த அல் குர்ஆன் வசனத்தை ஒற்றுமையின் சுலோகமாகத்தான் இன்று எல்லோரும் பாவிக்கின்றார்கள். உண்மையில் அது ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய வசனம்தான். ஆனால் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹு தஆலா தனது திருமறையில் கூறுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் சிலர்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது அல்லாஹ்வின் கயிறு என்ற ஒற்றுமையை பற்றிப்பிடிங்கள் என்கின்றார்கள். அந்த இடத்தில் ஒற்றுமையை பற்றி வரவில்லை, அல்லாஹ்வின் கயிறை நீங்கள் பற்றிப்பிடியுங்கள். அன்பானவர்களே, சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வின் கயிறு, அல்லாஹ்வின் கயிறு என்றால் என்ன? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை கிராமத்து மக்களே, அல்லாஹ்வின் கயிறு என்கும் பொழுது ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கயிறு. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஜமீஅன், நீங்கள் அனைவரும் அந்த அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வல தஃபர்ரகூ, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். எதற்காக இவ்வாறு சொல்கின்றான்? அந்த காலத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இஸ்லாத்தை எமக்கு கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா தொடர்ந்து அந்த வசனத்தில் சொல்லுகின்றான், வஸ்குரூ நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குந்தும் மஅதான் ஃபஅல்ஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா. வஸ்குரூ நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றான். அல்லாஹ் எல்லா இஸ்லாமிய சமுதாயத்தினரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருந்த அந்த நியமத்துகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். எப்படியான நியமத்து என்று சொன்னால், நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு விரோதிகளாக குரோதம் கொண்ட மக்களாக வாழ்ந்தீர்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய நியமத் அருளின் மூலமாக உங்களை அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்தி இருக்கின்றான். இந்த வரலாற்றை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற காலம், அங்கே இரு கோத்திரங்கள் ஒருவரை கொலை செய்ததற்காக அல்லது ஒரு ஒட்டகத்தை களவெடுத்ததற்காக கொலை செய்ததற்காக 100 வருடங்கள் யுத்தம் செய்திருக்கின்றார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்துக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளுமே யுத்தம், சண்டை, சச்சரவுகள், குரோதம் நிறைந்த காலமாக இருந்தது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், நான் என்ன செய்தேன், உங்களை ஃபஅல்ஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, அல்லாஹ்வின் அந்த அருளின் மூலமாக நீங்கள் எல்லோரும் ஒரு சகோதரனாக, ஒரு ஒற்றுமை மிக்க சமுதாயமாக மாறிவிட்டீர்களே. எதனால் இது ஏற்பட்டது?
அல்லாஹ்வினுடைய கயிற்றை பற்றி பிடித்தீர்கள், ஒற்றுமையை கடைபிடித்தீர்கள், அந்த குரோத மனப்பான்மையை உங்களை விட்டு நீக்கினீர்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளை நபிகளாருடைய வழிமுறை வந்தது, உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை தலை தூங்கும். அப்படி அல்லாஹ் சொல்லுகின்றான், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னார் ஃபஅன்கதகும் மின்ஹா. மனிதர்களே, தோழர்களே, நீங்கள் நரகத்தின் விளிம்பில் சென்று கொண்டிருந்தீர்கள், நரக படுகொலையில் விழுந்து கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது நான் உங்களை பாதுகாத்தேன். எதனால் பாதுகாத்தேன்? இந்த அல்லாஹ்வின் அருளை கொண்டு, எனது அருளின் மூலமாக அந்த அருளை தந்து உங்களை நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாத்தேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். கதாலிக யுபையினுல்லாஹு லகும் ஆயாத்திஹி லஅல்லகும் தஹ்ததூன். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவ்வாறு உங்களுக்கு அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடியுங்கள் என்று சொல்லும் பொழுது எமக்கு அல்லாஹ்வுடைய கயிறு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் மக்காவில் பிறந்து அந்த மக்கா குறைசிகளுக்கு மத்தியில் பெரும் புகழையும் அன்பையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எப்படியான அன்பு என்று சொன்னால், ரசூலுல்லாஹை பார்த்து அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், அல் அமீன், நம்பிக்கைக்குரிய மனிதன் என்று அந்த குறைசி காவிர்கள் ரசூலுல்லாவுக்கு பட்டம் சூட்டினார்கள். அஸ்ஸாதிக், உண்மையே பேசக்கூடியவர் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய கட்டளை நுபுவத் வந்ததற்கு பின்னால், வஹி வந்ததற்கு பின்னால், தனது உறவினர்களை அழைத்து பிரச்சாரம் செய்யும்படி கட்டளை வந்ததன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர், இந்த வரலாறை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம், எல்லா குடும்பத்தினர்களையும் உறவினரையும் அழைத்து மக்காவிலே அந்த அபூலஹப் போன்றவர்கள் எல்லோரும் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இஸ்லாத்தை எத்தி வைத்த பொழுது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், இதோ இருக்கின்றதே இந்த ஜபலுக் மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகின்றார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்றார்கள். அப்பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், உங்களிடமிருந்து எந்த தவறையும் நாங்கள் கண்டதில்லையே, உண்மையை தவிர எதையுமே அறிந்ததில்லையே, நீங்கள் எதை சொன்னாலும் ஏற்போம் என்றார்கள். அப்பொழுது நான் உங்களை இந்த இடத்தில் ஒன்று கூடியிருப்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உங்களுக்கு மத்தியில் சொல்வதற்கு ஒன்று கூட்டியிருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அதாவது அந்த மக்கள் காபாவை வலம் வரக்கூடிய நேரத்தில் 360 மேற்பட்ட சிலைகளை வைத்து அவர்கள் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். ஆடை இல்லாதவர்களாக தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைத்த வசனம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். நான் உங்களுக்கு சொல்வதென்ன, நீங்கள் உலகில் வணங்குவது அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும். அவனை தவிர உலகில் வணங்கப்படுவதற்கு எந்த ஒரு கடவுளும் தகுதியானவன் இல்லை என்பதை நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவருக்கு மிக நெருங்கிய உறவினர் அபூலஹப் கையில் மண்ணை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, தப்பன் லக ஸாயிரல் அய்யாம், முஹம்மதே, உனக்கு எல்லா நாளும் அழிவும் நஷ்டமும் உண்டாகட்டும், அலி ஹாதா ஜமாத்தனா, இந்த வார்த்தையை, இந்த தாவாவை, இந்த பிரச்சாரத்தை செய்வதற்காகவா எங்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டினா என்று நபிகளாரை பார்த்து மண்ணை வீசினான் அந்த அபூலஹப். அல்லாஹ்வினுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கினான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஷ்டம் கிடையாது, அழிவு கிடையாது,
அபு லஹபே தப்பத் யதா அபி லஹபி வதப் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அபு லஹபுடைய இரு கைகளும் அழிந்து போகட்டும் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை எமக்கு மத்தியில் எந்த கம்ப்ரமைஸும் கிடையாது. தாவா செய்யக்கூடியவர்கள் இந்த கலிமாவை நாங்கள் எப்பொழுதும் அழகான முறையில், உயர்ந்த முறையில், அல்லாஹ் மட்டும்தான் உலகில் வணங்கப்படக்கூடியவன் என்பதை அடித்து சொல்லக்கூடிய தைரியம் எமக்கு வர வேண்டும். அல்லாஹ் மாத்திரம்தான் உலகில் வணங்கப்படக்கூடிய சிலைகள், சூரியன் கடவுள் கிடையாது, சந்திரன் கடவுள் கிடையாது, இன்ன பிற சிலைகள், இன்ன பிற மத அனுஷ்டானங்கள் கடவுள் கிடையாது என்பதை அடித்து சொல்லக்கூடியதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. இந்த கலிமாவுடன் அடுத்த பகுதி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக, தூதராக, அல்லாஹ்வின் வழிகாட்டியாக நாம் ஏற்றுவிட்டால் நாம் இதில் தான் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இதை விட்டுவிட்டு இன்று மதுஹபுகள் ரீதியாக, கட்சி ரீதியாக இன்று ஒற்றுமை கோசம் எழுப்பக்கூடியவர்கள் சென்ற உள்ளூராட்சி தேர்தலில் நாம் பார்த்தோம் கண்கூடாக எமது முஸ்லிம்கள் எத்தனை பிரிவுகளாக செயல்பட்டார்கள். எமது பிரதேசத்திலே 3 அல்லது 4 பகுதிகளாக முஸ்லிம்கள் சிலர்ந்தார்கள், பிரிந்து வாழ்ந்தார்கள். ஏன்? இது உலகத்தில் இருக்கக்கூடியது. உலக விடயங்களில் நாம் பிரிந்து வாழக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன, ஒற்றுமைப்படக்கூடிய விடயங்களும் இருக்கின்றன, அது தப்பல்ல. ஆனால் நானும் நீங்களும் எங்களை சொர்க்கத்துக்கு, எங்களை மறுமை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய பாதையில் எப்பொழுதும் எமது ஒற்றுமை அல் குர்ஆனுடைய கயிறை பிடித்தவராக இருக்க வேண்டும். அல் குர்ஆனுடைய விளக்கம், சுன்னா, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை, அந்த இரண்டையும், அந்த இரண்டு கயிறையும் நாம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் மௌலானாக்கள், அமீர் சாபுகள், அமீர்களுக்கு அஞ்சி வாழக்கூடிய மார்க்கம் அல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு எவ்வாறு கற்றுத்தந்தார்கள், அந்த அரஃபா மைதானத்தில் எவ்வாறு முழங்கினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எவ்வாறு விட்டு சென்றார்கள், லைலுஹா கனஹாரிஹா, இந்த மார்க்கத்தை அவர்கள் இரவும் பகல் போன்ற தெட்ட தெளிவான தரையிலே எங்களை விட்டு சென்ற பொழுது நாம் எவ்வாறு இஸ்லாத்தில் கரை பூச முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லித்தந்தது மாத்திரம்தான் மார்க்கமாக இருக்கும். இன்று எமது மக்கள் ஒற்றுமை கோசம் எழுப்புவார்கள், எமது சென்ற நூற்றாண்டில் தோன்றிய இயக்கங்கள், பிரிவுகள், சில அமீர்களுடைய கட்டளைகள் இவ்வாறு, இவைகளைத்தான் அவர்கள் ஒற்றுமையாக நினைக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த சித்தாந்தங்களை நாம் பின்பற்றினால் நாம் ஒற்றுமையான சமுதாயம் என்று நினைக்கின்றார்கள். இல்லை சகோதரர்களே, சஹாபாக்கள் எதில் ஒற்றுமைப்பட்டார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனுல் இஸ்லாத்தை உரிய முறையில் உயர்ந்த எண்ணத்துடன் அவர்கள் ஏற்றார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே நபிகளாருடைய வாழ்க்கையை தவிர எந்தொன்றுமே அவர்களுக்கு படவில்லை. நபிகளார் எதை செய்தார்கள் அதனை வாழ்க்கையாக எடுத்தார்கள். எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த ஒற்றுமை கோஷமிடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக நமது ஒற்றுமை எதில் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய கட்டளை குர்ஆனின் பக்கம் வர வேண்டும். அடுத்ததாக நபிகளாருடைய வரலாற்றில், நபிகளாருடைய வாழ்க்கை முறையில் வர வேண்டும். ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம் மனித சமுதாயத்தினர், இஸ்லாமியர்கள் எவ்வாறெல்லாம் பிரிந்திருக்கின்றார்கள். நாங்கள் தொழுகைக்கு பின்னால் கூட்டு துவா ஒன்று இல்லை, நபிகளார் செய்ததல்ல என்று சொன்ன பொழுதும் கூட அதற்கு எங்கிருந்தோ எல்லாம் ஆதாரங்களை கொண்டு வருவார்கள். அதே போன்று சுபஹுக்கு பின்னால் ஓதக்கூடிய குனூத்தை பற்றி சொல்லும் பொழுது அதற்கும் எத்தனையோ விதமான ஆதாரங்களை வழிகேட்டிலிருந்து காட்டுவார்கள்.
அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய நாம் ஒரு காலத்தில் 80 ஆண்டு காலங்களில் நாமும் கந்தூரி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம். நாமும் இந்த சித்தாந்தங்களுக்கு, நபிகளாருடைய அந்த சொல் செயல் அங்கீகாரத்துக்கு எதிரானவர்களாக இருந்தோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா எமக்கு நேரான பாதையை காட்டினான். நாம் செல்லக்கூடிய சுவனப்பாதை, நாம் நடந்து செல்லக்கூடிய சுவனத்தின் பாதை பல முட்கள் கற்கள் நிறைந்த பாதையாக இருக்கும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு செப்பனிட்டு தந்த பாதையாக இருக்க வேண்டும். அந்த பாதையில் நடந்தால் தான் நிச்சயமாக எமக்கு சொர்க்கம் கிடைக்கும். மாறாக உலகில் தோன்றிய இயக்கத்தின் தலைவர்மார்களை பின்பற்றினால் எமக்கு சொர்க்கம் கிடைக்காது. உலகில் தோன்றிய சித்தாந்தங்களை, இஸ்லாமிய கட்சிகளை உருவாக்கியவர்களுடைய செயல்பாடுகளை எடுத்து நடப்பதன் மூலம் எமக்கு ஒரு பொழுதும் வெற்றி கிடையாது. எனவேதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கூட தனது திருமறையில் மேலே சொன்ன வசனத்துடன் தொடர்ந்து சொல்லும் பொழுது அல்லாஹ் எதனை சொல்கின்றான் என்றால், வல் தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வயஅம்ருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். எதனை செய்ய வேண்டும்? நன்மையை ஏவ வேண்டும். நன்மையை ஏவக்கூடிய நேரத்தில் ஒரு நாளும் பிரச்சனை வராது. நாம் நன்மையை, நீங்கள் பள்ளிக்கு வாருங்கள், ஐவேளை தொழுங்கள், ஜகாத்து கொடுங்கள், நோன்பு நோருங்கள் என்று எல்லாம் சொல்லும் பொழுது எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை எங்கே வருகின்றது என்று சொன்னால், தீமையை தடுக்கக்கூடிய நேரத்தில், இஸ்லாத்துக்கு முரணான ஒரு செயலை செய்யக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் தான் பிரச்சனைகள் தலை தூக்கும். அப்பொழுதுதான் பள்ளிவாசல் நிர்வாகிகள் லெட்டர் அடிப்பார்கள். என்ன சொல்லுவார்கள்? குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இந்த பள்ளிவாசலில் யாருக்கும் பேச முடியாது, நாங்கள் குர்ஆன் சுன்னாவை தான் நடத்துகின்றோம் என்று போலி குர்ஆன் சுன்னா வாதங்களை விடுவார்கள். ஆனால் இஸ்லாம் எமக்கு சொல்லி தந்திருக்க கூடியது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தீமையை தடுக்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ எதிர்ப்பு வரும். அஸ்ஸாதிக் அல் அமீன் என்று பட்டம் பெற்றவர்கள் தீமையை தடுத்தார்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்காதீர்கள் என்று சொன்ன பொழுது, நீ சாஹிர், நீ ஒரு பைத்தியக்காரன் என்றார்கள், நீ ஒரு சூனியக்காரன் என்று ரசூல்லாவை திட்டினார்கள். அதே போன்றுதான் இன்றிருக்கக்கூடியவர்களும், ஊரை குழப்பக்கூடியவர்கள் தான் இந்த தௌஹீத் ஜமாத்காரர் என்பார்கள். உண்மையிலே தௌஹீத் ஜமாத் என்ற பெயரும் நமக்கு நாம் சூட்டிக்கொள்ளக்கூடாது. நாம் எல்லோரும் முஸ்லீம்கள் என்றுதான் வாழ வேண்டும். இன்று இயக்கங்களாக நாம் பிரிந்திருப்பது கூட, நாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் அஹ்லு தௌஹீத் என்று பெயர் வைப்பதையும் கூட நாம் கண்டிக்கக்கூடிய செயலாகத்தான் இருக்கின்றது. ஏன்? குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய முஸ்லீமாகத்தான் நானும் நீங்களும் இருக்க வேண்டுமே தவிர, இயக்கங்களின் பெயரால் நாம் வாழக்கூடாது. எனவே அன்பார்ந்த ஊர் மக்களே, இந்த கட்டாயமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நபிகளாருடைய அந்த வரலாற்றை நாம் சொல்லும் பொழுது, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நேரத்தில் எமக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார்கள். நாம் எங்கெல்லாம் தீமை நடக்கின்றதோ, ஒரு காலத்தில் எமது பிரதேசத்தில் எத்தனையோ பிதத்துகள், நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தையும் அரங்கேற்றிக் கொண்டிருந்தன. இன்றும் கூட எமது இந்த ஹெம்மாத் கமி பிரதேசத்தில் இப்படியான குர்ஆன் சுன்னா மஜ்லிஸ் நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில், எமது பிரதேசத்தில் ஒரு இடத்தில் கந்தூர் என்ற வைபவத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நாங்கள் இது யாரின் பெயரால் கொடுக்கின்றார்கள்? மரணித்து சென்ற இந்த பிரதேசத்தில் வாழ்ந்த ஒரு நல்லடியாராக இருக்கலாம், அவருடைய பெயரில் மாடு அறுத்து மௌலூது ஓதி உணவு படைக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த உணவை நாம் சாப்பிடலாமா? அந்த உணவுக்கு நாங்கள் போகலாமா? அவர்கள் எவ்வாறு அறைகோள் விடுத்தார்கள் என்று சொன்னால், நாகூர் அனீபாவுடைய ஒரு இன்னிசை பாட்டை போட்டு நேற்று கந்தூரிக்கு அழைப்பு விடுத்தார்கள். அன்பானவர்களே, நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும். சென்ற வாரத்திலும் கூட எமது பிரதேசத்தில் ஒரு பாடசாலையில் நடைபெற்ற அந்த இன்னிசை சுற்று, அதையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். இசையுடன் கூடிய ஆட்டம் பாட்டம் இந்த உலகத்தில் த
தலை களையெடுக்கப்பட வேண்டிய விடயம். இந்த பிரதேசத்தில் அவ்வாறான உலமாக்கள், மார்க்கத்தை பேசக்கூடிய அறிஞர்கள் எத்தனை பேர் இருந்தும், குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்கள் இருந்தும், சிலர்கள் கூட அதிலே கலந்து கொள்ளக்கூடிய துர்பாக்கிய நிலை ஏற்பட்டது. நிர்கதிக்கு உள்ளானார். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இப்படி நாங்கள் இசையுடன் போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய ஒரு அசாப் எமக்கு வரும் என்று சொன்னால் நாமும் இசையுடன் எமது உயிர் பிரிந்திருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் நன்மையை ஏவுவது போன்று தீமையை தடுக்கின்றோம். தீமையான விடயங்கள் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அது எமது ஊரின் கபிரிஸ்தானாக இருக்கலாம், பள்ளிவாசலாக இருக்கலாம், கடை தெருவுகளாக இருக்கலாம், அல்லது சந்தைகளாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், எங்கிருந்தாலும் நாங்கள் தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி தந்தார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் யார் ஒரு தீமையை காண்கின்றாரோ, ஃபல் யுஹய்யிர்ஹு பியதிஹி, அவனுக்கு சக்தி இருந்தால் கையினால் தடுக்க வேண்டும். கையினால் தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கின்றது? ஆட்சி அதிகாரம் எம்மிடத்தில் இருந்தால், எமது பாதுகாப்பு படை இருந்தால் உடனே அதனை பாதுகாப்பு படைகளை ஏவி தீமைகளை தடுக்க முடியும். அவ்வாறு எமக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாம் கட்டத்துக்கு வருகின்றார்கள், ஃபபிலிஸானி, வாயினால் தடுக்க வேண்டும், போய் சொல்ல வேண்டும், நன்மையாக நன்மையை ஏவ வேண்டும். இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல அடிப்படைகளை வைத்து அவர்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் எல்லை மீறி செய்ய மாட்டோம் என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். அன்பானவர்களே, இது இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டத்தை பாருங்கள், உங்களது அவ்வாறும் உங்களுக்கு நாவினால் போய் தடுக்க வசதி இல்லையா, சக்தி இல்லையா, உங்களது உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுங்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுத்தருகின்றார்கள். அன்பானவர்களே, எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சக்தியை தந்திருக்கின்றான், பேசக்கூடிய சக்தி. கையினால் சொல்லக்கூடிய எமது குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளை அடித்து தவறிலிருந்து நாம் திருத்த முடியும். நமது முதியோர்களாக இருந்தால் அவர்களிடம் போய் நல்ல முறையில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவா செய்தார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எல்லோருமே தஅவா செய்தார்கள். அவர்கள் விவசாயம் செய்தார்கள், தஅவாவிலும் ஈடுபட்டார்கள். அந்த தஅவாவுடைய தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். அதனால்தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய கலாமில் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், எது? நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். நன்மையை ஏவக்கூடியவர்கள் நம்மில் இருக்கின்றார்கள், ஆனால் தீமையை தடுக்கக்கூடியவர்கள் எமது பிரதேசம் ஒரு மக்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எமது பிரதேசத்தில் அதிகாலையிலிருந்து மாலை வரைக்கும், இரவு ஒரு மணியாகும் வரைக்கும் இந்த த்ரீ வீலர்கள் ஓட்டக்கூடிய சகோதரர்கள் போடக்கூடிய அட்டகாசம், வீடுகளில் இருக்க முடியாது. பூமி அதிர்வது போன்ற சத்தத்தில் தனது த்ரீ வீலர்களுடைய இன்னிசையை இசைத்து கொண்டு பாதைகளில் செல்கின்றார்கள். உண்மையிலே இது எமது சுகாதாரத்துக்கும் கேடு, எமது ஈமானுக்கும் வேட்டு என்பதை மறந்துவிட்டார்கள். எத்தனை பெற்றோர்கள் இதனை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். சுற்றுலா என்றாலும் அவர்களுக்கு இசை வேண்டும். புதிதாக வரக்கூடிய சினிமாக்களை பார்ப்பதற்கு நான் ஏன் இந்த ஊரை மாத்திரம் சொல்கின்றேன் என்றால், இந்த பிரதேசம், இந்த எம்மாத்து கமை பிரதேசத்தை வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், இங்கு நிறைய ஆலிம்கள் இருக்கின்றார்கள், இங்கு நிறைய ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், இங்கு இந்த பிரதேசம் தலை சிறந்த பிரதேசம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உள்ளே வந்து பார்த்தால் இங்கு நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் எத்தனையோ நம்மில் இருக்கின்றன. எனவே இந்த அனாச்சாரங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளை மூலம், அல்லாஹ்வினுடைய கயிற்றை பற்றி பிடித்து கொண்டு அதன் பக்கம் ஒற்றுமையாக வாருங்கள் என்று அழைக்கும் பொழுதுதான் எங்களுக்கு எதிராக நோட்டீஸில் அடிப்பார்கள், எங்களுக்கு எதிராக அப்பொழுதுதான் கடிதம் எழுதுவார்கள். அன்பானவர்களே, எமது பிரதேசத்துக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு நியமத், தலை சிறந்த மார்க்க அறிஞர்களை, குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய அறிஞர்களை எமது பிரதேசத்துக்கு அல்லாஹ் இந்த ஊரிலே பிறக்க வைத்திருக்கின்றான், அல்லது வெளியிலிருந்து இங்கு வந்து திருமணம் முடித்திருக்கின்றார்கள். இந்த உலமாக்களை வைத்து இந்த பிரதேசத்தை நாம் எவ்வாறு வெற்றி பெற செய்யலாம்? இன்று நாம் களுத்துறை மாவட்டத்தை எடுத்து பாருங்கள்,
அங்கு தாவா போனது 90 ஆம் ஆண்டுக்கு பிறகு, 95 ஆம் ஆண்டுக்கு பிறகு. ஆனால் இன்று களுத்துறை மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாவாவினுடைய எழுச்சி எமது இந்த ஹெம்மாத்தகமை பிரதேசத்தில் 80 காலங்களில் தாவா வந்ததென்றார்கள். ஆனால் இன்னும் எமது பலகீனம், எனது பலகீனம், என்னுடன் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய பலகீனம் என்றுதான் சொல்ல வேண்டும். இவ்வாறான இஜித்திமாக்களை நாம் எதற்காக ஏற்பாடு செய்கின்றோம்? இங்கு சுமார் 4-5 பள்ளிவாசல்களைச் சேர்ந்த மக்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். எதற்காக நாம் இவ்வாறு செய்கின்றோம் என்றால், எமது மக்களுக்கு தாவா குர்ஆன் சுன்னாவுடைய அமைப்பு போக வேண்டும். குர்ஆன் சுன்னாவுடைய அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மாத்திரம்தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளோ குர்ஆன் சுன்னாவை பின்பற்றாமல் வேறொன்றை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், வேறு சித்தாந்தங்களை பின்பற்றுகின்றார்கள், வேறு இயக்கங்களுடைய கதைகளை பேசுகின்றார்கள். அன்பானவர்களே, இஸ்லாத்தில் அல்லாவுக்காக வேண்டி போர் செய்வதும் கடமைதான். ஆனால் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது இஸ்லாத்தை நாம் படிக்க வேண்டும். உம்ரா செய்யக்கூடிய சகோதரர்களுக்கு உம்ராவை பற்றி தெரியாது, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஹஜ்ஜை பற்றி தெரியாது, திருமணம் முடிக்கக்கூடிய வாலிபர்களுக்கு திருமணம் என்றால் தெரியாது, பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியரை கண்ணியப்படுத்தக்கூடிய முறை தெரியாது. அதே போன்று ஆசிரியர்களிடத்திலும் அந்த மார்க்கப்பற்றில்லாத தன்மையை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பானவர்களே, நாம் எதில் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுடைய அந்த கயிறு குர்ஆன், அடுத்தது சுன்னா. இந்த சுன்னாவில் நாங்கள் ஒன்றுபட ஆயத்தமாகிவிட்டால் நிச்சயமாக நாம் ஒரு பொழுதும் பிரிந்து விட மாட்டோம். சஹாபாக்கள் எவ்வாறு அவர்கள் ஒற்றுமை கண்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் முஹாஜிர்களை பார்த்து அந்த மதீனா வாசிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒவ்வொருவரும் இங்கே வாருங்கள், எனது வீட்டில் அரைவாசி நீ எடுத்துக்கொள், எனக்கு 2 மனைவி இருந்தால் 1 மனைவியை நீ திருமணம் செய்து கொள், எனது வியாபாரத்தில் அரை கரைவாசி நீ பெற்றுக்கொள், எனது அனைத்திலும் அரைவாசி உனக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய சகோதரத்துவத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் எமக்கு மத்தியில் இன்று சகோதரத்துவத்தை நாம் எவ்வாறு காண்கின்றோம்? எமது கொள்கை சகோதரர்களுக்கு மத்தியிலே பிளவு, சிறிய சிறிய மசாலாக்களில் பிளவுபட்டவுடன் நாங்கள் பிரிந்து வாழ்கின்றோம். அந்த பிளவு கூடாது, நாம் நேராக உட்கார்ந்து பேச வேண்டும். குர்ஆன் சுன்னாவும் எமக்கு வழி, எல்லாவற்றிலும் குர்ஆன் சுன்னா நமக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹ்வுடைய கலாமிலே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? உங்களுக்கு மத்தியில் பிணக்குகள் ஏற்படும் பொழுது அதனை நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஃபர்துஹு இல்லாஹி வ ரசூலே, அல்லாஹ்வின் பக்கமும் அவனது ரசூலின் பக்கமும் நீங்கள் அதனை கொண்டு போய் பாருங்கள், உரசி பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய கலாமில் அல்லாஹ் சொல்லுகின்றான். இவ்வாறு இருக்க நமக்கு மத்தியில் பிரச்சனை வரும் பொழுது ஒரு ஆலிம் இவ்வாறு இடத்தில் எமது மக்பராவில் பயான் பண்ணிவிட்டு போகின்றார், இவர் பேசியது சரியா இல்லையா என்று குர்ஆன் சுன்னாவில் நீங்கள் பாருங்கள், பார்த்துவிட்டு நீங்கள் கடிதம் எழுதுங்கள் அல்லது அதை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் தெளிவில்லாமல் மக்களை குழப்புவதற்காக வேண்டி இந்த ஊரிலே குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய நேரத்தில் அவ்வாறு எமக்கு முட்டுக்கட்டை விடும் பொழுது நிச்சயமாக நாங்கள் அதனை பார்த்து கொண்டிருக்க முடியாது. குர்ஆன் சுன்னாவின் பக்கம் நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் எமது ஆசையே தவிர, அதற்கு மாற்றமாக நாங்கள் எந்த ஒன்றையும், எந்த ஒரு சித்தாந்தத்தையும் கொண்டு வர மாட்டோம் என்பதை இந்த ஊர் மக்களாகி உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள்? மதீனாவில் வந்து அந்த சஹாபாக்கள் எதனை எமக்கு கற்றுத்தந்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய நிலைமையை பாருங்கள். ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள், தந்தை ஜனாதிபதி, நாட்டின் அதிபதி. அவருடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதி ஆகினார்கள். இந்த ஜனாதிபதி பதவி காலத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். ஃபாத்திமா ஜனாதிபதியுடைய மகள் என்றால், ரசூலுல்லாஹின் மகள் என்றால் நாங்கள் நினைத்துவிடக் கூடாது, மிகப்பெரிய செல்வந்த சீமாட்டியாக வாழ்ந்திருப்பார் என்று. இன்று இருக்கக்கூடிய தலைவர்களுடைய பிள்ளைகள் போன்றல்ல, இன்று இருக்கக்கூடிய தலைவர்களுடைய குடும்பம் போன்றல்ல,
ஒரு நாளைக்கு சாப்பிட்டால் மூன்று நாள் சாப்பிடாத சமுதாயமாக தலைவராக ரசூல்லா வாழ்ந்துவிட்டு மரணித்தார்கள். ரசூல்லாவுடைய மகள் அபூபக்கர் ரலியல்லாஹுவிடத்தில் வருகின்றார்கள், எனது தந்தை வாழக்கூடிய காலத்தில் ஹைபர் யுத்தத்தில் வெற்றி கண்ட கனிமத்துகளில் அல்லது அவர்கள் விட்டு சென்ற வராசத்தில் ஏதாவது எனக்கு தாருங்கள் ஹலீஃபாவை என்று அபூபக்கர் ரலியல்லாஹுவிடத்தில் கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், ஒரு அழகான வார்த்தையை சொன்னார்கள், எனக்கு நபிகளாருடைய குடும்பத்தில் சேர்ந்து வாழ்வது எனது சொந்த குடும்பத்தை சேர்ந்து வாழ்வதை விட எனக்கு விருப்பமானது என்று சொல்லிவிட்டு, பாத்திமாவே நபிகளாருடைய வராசத்தை யாருக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அவர்களுடைய அந்த அவர்கள் விட்டு சென்ற அனந்தரங்கள் அனைத்தும் சதக்காதான் என்ற சொல் வார்த்தையை சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்றார்கள், தூதர் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார் என்ற வார்த்தையை ஏற்றார்கள். திரும்பி வருகின்றார்கள், ஒன்றுமே அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சில ரிவாயத்துகளில் வருகின்றது ஃபாத்திமா ரலியல்லாஹு தாலான் அவர்கள் மரணிக்கும் வரை பேசவில்லை அபூபக்கர் இல்லா என்று, ஆனால் அது தவறான செய்தி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுடைய வீடு தேடி சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுடன் பேசிய வரலாற்றையும் நாம் பார்க்கிறோம். இதே போன்றுதான் இமாம் அஹ்மது ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாவுடைய மாணவன். இந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்து சுபஹுக்கு பின்னால் அந்த இரண்டாவது ரக்அத்திலே இஃதிதாலுக்கு பின்னால் குனூத் ஓதுவது. ஆனால் அவருடைய மாணவர் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு முன்னாலே விவாதிக்கின்றார்கள், அந்த ஆசிரியருடன் விவாதிக்கின்றார். இவ்வாறு இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக அதிகாலை ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதியதற்கு ஆதாரம் கிடையாது என்று சொல்லி அவர்களுடன் தைரியமாக பேசக்கூடியவர்களாக, குர்ஆனை சுன்னாவையும் எடுத்து எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று நாம் அவ்வாறு செய்ய முடியுமா? ஆசிரியருக்கு எதிராக நாம் ஒரு வார்த்தை, ஆசிரியருடன் நளினமாக நடக்க வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். ஆனால் அவர் சொல்லக்கூடிய அனைத்தும் பொய்யாக இருந்தால், உண்மையாக இருந்தால் மாத்திரம்தான் நாம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் லா தாஅத லி மக்லூக்கின் ஃபீ மஅசியத்தில் ஹாலிக், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விடயத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு நாங்கள் வழிபடக்கூடாது என்பது நபிமொழி. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய வாழ்க்கையில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எமது ஒற்றுமை எவ்வாறு வளர வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இன்று நாங்கள் வெறுமனே ஒற்றுமையிலும் வேற்றுமை காண வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நாங்கள் ஒற்றுமையை விரும்புகின்றோம். ஆனால் அந்த ஒற்றுமை எவ்வாறு வர வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் எமக்கு கொண்டு வந்ததுதான் மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை கொண்டு வந்தார்கள் அதனை எடுக்க வேண்டும். வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹ் எதனை ரசூல் மூலம் எங்களுக்கு கொண்டு வந்தானோ அதனை மார்க்கமாக நாம் எடுக்க வேண்டும். எதனை எமக்கு மார்க்கம் இல்லாது என்று சொன்னார்களோ, எதனை தடுத்தார்களோ, அவைகளை விட்டு விலகி வாழக்கூடிய விடயங்களில் நாம் ஒற்றுமை கோசம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஆனால் இன்று நடக்கக்கூடிய ஒற்றுமையை நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னும் சொல்லலாம். எமது இலங்கை நாட்டில் நமது பல இயக்கங்கள் எல்லாருமே என்ன சொல்வார்கள்? ஒற்றுமையா வாழ வேண்டும், ஒற்றுமை தான் முக்கியம். ஆனால் அல்லாஹ்வினுடைய மார்க்கம் தவிடுபொடியாக்கப்படக்கூடிய நேரத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. நாம் தனித்தவனாக இருந்தாலும் அந்த ஒற்றுமையை தகர்த்தெறிந்துவிட்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சரியாக நிறைவேற்றக்கூடிய தைரியம் நமக்கு வர வேண்டும். இதனால்தான் உமர் ரலியல்லாஹு தாலா அவருடைய வரலாறை நாம் பார்க்கின்றோம். அபூபக்கர் ரலியல்லாஹு தாலான் அவர்களுடைய அந்த சர்ச்சை, என்ன சர்ச்சை? அவர்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்ததன் பின்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்கின்றார்களோ அவர்களை கைகளையும் கால்களையும் வெட்டி கொலை செய்வேன் என்றார்கள். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தாலான் அவர்கள் எவ்வாறான முறையில் வந்து நடந்து கொண்டார்கள்?
ரசூல்லா மரணப்படுக்கையில் அவர்கள் கிடக்கின்றார்கள், மரணித்திருக்கின்றார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டுவிட்டு திபுத்த ஹையன் ஒமையீதன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீ மரணித்த பொழுதும் உயிருடன் இருக்கக்கூடிய நேரத்திலும் நன்மை மிக்கவராக நல்ல முகத்துடன் காட்சியளிக்கின்றீர் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, வெளியே வந்து எல்லாரையும் பார்த்து சொன்னார்கள், யார் முஹம்மதை கடவுளாக ஏற்று நடக்கின்றாரோ முஹம்மத் மரணித்து விட்டார் என்று சொன்னார்கள். யார் அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றிருக்கின்றார்களோ அல்லாஹு தாலா மரணிக்க மாட்டான் என்ற விடயத்தையும் சொன்னார்கள். இவ்வாறு அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண சர்ச்சையை அபூபக்கர் ரலியல்லாஹு தாலா அவர்கள் இவ்வாறு அவர்கள் அந்த இடத்தில் செய்தார்கள் என்றால், உமர் ரலி அல்லாஹு தாலான் அவர்கள் கோபப்பட்டவர்களும் கூட அபூபக்கர் ரலி அல்லாஹன் அந்த வார்த்தைகள் அல்லாஹனுடைய அந்த குர்ஆன் வசனங்களை சொன்ன பொழுது ஏற்றுக்கொண்டார்களே, அந்த ஒற்றுமை நமக்கு மத்தியில் வர வேண்டும். பிளவுபட்டார்களா? பிளவுபட்டு பல பிரிவுகளாக பிரிந்து சென்றார் இல்லை, அவருக்கு அப்புறமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பாசறையில் வாழ்ந்த அந்த தோழர்கள் என்ன சொல்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசறையில் வாழ்ந்த மக்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒற்றுமை கோசம் பேசக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பத்ரு யுத்தத்தில் அவர்களுடைய மகன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் ரசூல் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை குறுக்கிடுகின்றார்கள், வாளை ஓங்கிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்யாமல் போய்விட்டார்கள். பின்னொரு காலத்தில் அபூபக்கர் ரலி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், தந்தையே, நான் உங்களை கொலை செய்வதற்கு வாளை ஓங்கினேன், ஆனால் தந்தை பாசம் என்னை அதை விட்டு தடுத்தது என்றார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதே நேரத்தில் அப்துர் ரஹ்மானே, எனது வாளுக்கு நீ குறுக்காக வந்திருந்தால் உனது தலையை வெட்டி இந்த இடத்தில் உன்னை கொலை செய்திருப்பேன் என்றார்கள். ஏன்? அந்த இடத்தில் அல்லாஹ்தானே அல்லாஹ்வை முற்படுத்தினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை முற்படுத்தினார்கள். இதே போன்றுதான் அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறும், அவர்களும் இதே பத்ரு யுத்தத்தில் இவ்வாறான செயலுக்கு உள்ளானார்கள். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கம் வரும் பொழுது உறவினர்களை நாங்கள் பார்க்க கூடாது. நமது பெற்ற குழந்தையாக இருக்கலாம், அல்லது பெற்ற தாயாக தந்தையாக இருக்கலாம், எனது சகோதரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய அந்த ஏவல் விளக்கல்களை எடுத்து நடக்காவிட்டால் நிச்சயமாக அவர்களை விட்டு பிரிந்து அல்லாஹ்வினுடைய கலாமை அல்லாஹ்வினுடைய இந்த ஹபிளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு பல விடயங்களை சொல்லித் தருகின்றான். ஒற்றுமை என்ற விடயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலம் நாம் எதில் ஒன்றுபட வேண்டும் என்பதை சொல்லுகின்றான். இந்த பிரதேசம் எவ்வாறு இன்று நாம் இரண்டு பள்ளிகளாக பிரிந்து தொழுகின்றோம் என்றால், எமக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் நபியை போன்று தொழ முடியாது. நபியை போன்று அந்த இடத்தில் தொழுவதற்கு நபி என்ன சொன்னார்கள், சல்லு கமா ரஐது மூனி உசல்லி, நான் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அதே போன்று நீங்கள் தொழ வேண்டும். அந்த தொழுகைக்கு நாம் நின்றால் நமது சஃப்புகளை பார்த்தால், ஏனைய பள்ளிவாசலுக்கு போய் நீங்கள் பாருங்கள், சஃப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் இடைவெளி இரண்டு பேர் ஒருவர் அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தை இருக்கும் அளவுக்கு இடைவெளி விட்டு தொழக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இவைகளை நாங்கள் தட்டி கேட்டால், இது இஸ்லாத்தில் இல்லை, இது நபிவழி தொழுகைக்கு மாற்றம் என்று சொன்னால், நீங்கள் புதிதாக ஒன்றை கொண்டு வருகின்றீர், முடியுமானவரையில் தான் நாங்கள் சஃப்பில் இருக்க முடியும் என்று இவ்வாறான எத்தனையோ பிரச்சனைகள், நோன்பு வந்தால் நோன்பின் அந்த கியாமுல்லை தொழுகையை நடத்துவதற்கு எத்தனையோ பிரச்சனைகளை புரளிகளை கிளப்பி விடுவார்கள். நோன்பு வருவதற்கு முன்னால் சென்ற வாரம் எமது ஒரு கொள்கை ஆளுமை எமது பக்கத்து பிரதேசத்தில் பேச்சுவார்த்தையை வந்தவர்கள் தாக்கினார்கள் என்று சொன்னால், இதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு இது ஒற்றுமை கோசமா, இது எல்லாம் ஒற்றுமையை பற்றி பேசக்கூடியதா, குர்ஆனையும் சுன்னாவையும் பேசக்கூடிய எமது சகோதர ஒரு ஆளுமை மாவனல்லை நயாவலை பிரதேசத்தில் பல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும்
காட்டிய வழியில் வாழக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் தாக்கிய செய்தியை நாங்கள் வீடியோக்கள் மூலமாக பார்த்தோம், நேரடியாக தொடர்பு கொண்டும் பேசியும் கேட்டோம். இது எதனால் ஏற்படுகின்றது? ஹக்கு தெரியாது, உண்மை தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் மரணிக்கும் பொழுது இறுதி ஹுத்பாவில் சொன்னது என்ன? நான் இந்த மார்க்கத்தை இரவும் பகல் போன்ற ஒரு வெண்மையான தட்டம் தரையாக விட்டு செல்கின்றேன். இதுல வந்து அழிந்து போகக்கூடியவனை தவிர யாரும் இதிலே இருக்க மாட்டார்கள். யார் இதனை பின்பற்றவில்லையோ அவன் அழிந்து போவான் என்ற விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அதானுக்கு பின்னால் தொடரும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனத்தை ஓரிரு வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு இந்த ஒற்றுமையை பற்றி அல்லாஹ் எதனை விரும்புகின்றான் என்பதை நான் சொல்கின்றேன். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதூன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தனது திருமறையில் எதனை சொல்கின்றான் என்றால், அல்லாவையும் மறுமை நாளையும் நேசிக்க கூடியவர்கள் யாரெல்லாம் அல்லாவையும் அவனது தூதரையும் எதிர்க்கின்றார்களோ, அவர்களுடைய அந்த தாவாவுக்கு நிராகரிப்பு செய்கின்றார்களோ, அவர்களை விரும்ப மாட்டார்கள், விரும்பாத சமுதாயத்தினர்களா நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வலவு காணு, அவர்கள் எப்படியானவர்கள் என்றால், வலவு காணு ஆபா ஆகும், அவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும், அபுனாகும் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளாக இருந்தாலும், அவர்களுடன் பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும், அவ் அஷீரத்தஹும் அவர்களது குடும்ப உறவினர்களாக இருந்தாலும், அவர்கள் ஒருவருக்கொருவர் விரும்ப மாட்டார்கள். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமை நாளையும் நேசிக்கின்றார்களோ அவர்களை நிராகரிக்க கூடியவர்கள், அவர்களுடன் எந்த அன்பும் பாசமும் நமக்கு இருக்காது. எனவே அந்த ஒற்றுமை போலியானது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எதனை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எமக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கம், இத்தபிஊ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஊ மின் தூனிஹி அவ்லியா கலீலம் மா தஸக்கரூன். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இத்தபிஊ மா உன்ஸில இலைக்கும், உங்களுக்கு அதனை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றானோ அந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்விடமிருந்து உங்களது இறைவனிடத்திலிருந்து எதை மார்க்கமாக கொண்டு வந்திருக்கின்றானோ அத்தகைய விடயங்களை நீங்கள் எடுத்து நடங்கள். மாறாக வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவ்லியா, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு நேசர்களாக அமீர்களையோ அல்லது ஏனைய இமாம்களையோ மதுஹப் தலைவர்களையோ இயக்க தலைவர்களையோ நீங்கள் எடுக்க வேண்டாம் என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்தில் சொல்லுகின்றான். அதே போன்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபுர்கானிலே அந்த மூமின்களுடைய பண்பை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, வல்லதீன இதாது கிருபி ஆயாத்தி ரப்பியும், அந்த இறை விசுவாசிகள் எவ்வாறு இருப்பார்கள் என்று சொன்னால், இறை விசுவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், வல்லதீன இதாது கிருபி ஆயாத்தி ரப்பியும் லம் யஹிரு சும்மம் வ உம்யானா, கண்மூடித்தனமாக அவர்கள் அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் ஓதி காண்பிக்கப்படும் பொழுது கண்மூடித்தனமாக பின்பற்ற மாட்டார்கள். மூதாதையர்களையோ அல்லது தலைவர்களையோ கண்மூடித்தனமாக பின்பற்றாமல் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை மாத்திரம்தான் அவர்கள் எடுப்பார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எதில் நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால், எமது ஒற்றுமை கோஷம், ஒற்றுமை சுலோகம் எதில் இருக்க வேண்டும்? ஹப்லுல்லாஹில் மதீன், அல்லாஹ்வினுடைய குர்ஆன், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு கொண்டு வந்து வாழ்ந்து காட்டிய செயல், அவர்களது அங்கீகாரம், அவர்களுடைய சொல், இவைகள் அனைத்திலும் தான் நாம் ஒற்றுமையாக வேள வேண்டும். இதற்கு மாற்றமாக எங்களை எதன் பக்கம் ஒற்றுமைக்கு அழைத்தாலும் நாங்கள் ஒற்றுமைப்படக்கூடாது. உலக விடயங்களில் அல்லாஹ் நரகத்துக்கு இட்டு செல்லாத உலக விடயங்களில் நல்ல விடயங்களில் ஒற்றுமையாக இருக்கலாம். எமது பிரதேசத்தில் ஒரு விளையாட்டு போட்டி ஒற்றுமையாக செய்யலாம். எமது பிரதேசத்தில் ஏழை எளியவர்களுக்கு ஒற்றுமையாக உதவி செய்யலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இபாதத் என்று வரும் பொழுது, வணக்கம் என்று வரும் பொழுது எதில் நாம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை நாங்கள் நேசிப்பது போன்று, அல்லாஹ்வுக்கு தூய்மையான முறையில் இபாதத் செய்வது போன்று, முதாபாத்துர் ரசூல் நபியை பின்பற்ற
கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டி தந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் வர வேண்டும். எனவே அன்பார்ந்த ஊர் மக்களே, நாங்கள் உங்களை அழைப்பது குர்ஆனை படியுங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை இன்று இலகுவாக, இன்று இணையதளங்கள் எமது பிரதேசத்து மக்கள் மாணவர்கள் வழிகட்டுக்கு செல்லாமல் எத்தனையோ இணையதளங்கள், இஸ்லாமிய இணையதளங்கள், எத்தனையோ வலைதளங்கள், எத்தனையோ குரூப்புகள், வாட்ஸ்அப் குரூப்புகள், நாங்கள் இதில் குர்ஆனையும் சுன்னாவையும் மக்களுக்கு எத்தி வைத்து எமது பிரதேசத்தில் நானும் நீங்களும் எமது ஊர் மக்கள் அனைவரும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய அனைவரும் ஒற்றுமையை பேணும்பாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதையெல்லாம் ஒற்றுமை விடயத்தில் பேசினோமோ அந்த அடிப்படையில் ஒற்றுமையாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து மரணிக்க எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.